வரும் மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்போம் என்று மனிதநேய மக்கள் கட்சி அறிவித்துள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 10 தொகுதிகளும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகளும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டன. இதேபோல் மதிமுகவுக்கு 1 மக்களவைத் தொகுதியும், 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்குநாடு மக்கள் கட்சி மற்றும் இந்திய ஜனநாயக கட்சிக்கு தலா 1 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த முறை மனிதநேய மக்கள் கட்சிக்கு தொகுதி கிடையாது என்றும், ஆதரவு மட்டுமே அளிக்கும் என்று ஸ்டாலின் தெரிவித்தார். இதனால் அதிருப்தியில் இருந்த மனிதநேய மக்கள் கட்சி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணையப் போவதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் விழுப்புரத்தில் அக்கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா தலைமையில் நடைபெற்றது. இதில் வரும் மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனிடையே மனிதநேய மக்கள் கட்சி 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கேட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று திமுக கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.